பாட்டியல் கலையல்லவா பாட்டியல் பொருள் வேதம் பதமான பாவங்கள் ஆன பாட்டியல் பொருள் வேதம் பதமான பாவங்கள் காட்டியல் கலைவாணனே காட்டியல் கலைவாணனே காவிய நடராஜனே நாட்டிய கலையங்கு நாயகனல் நாளில் கூட்டிய கலையல்லவா அகமெனும் இல்வாழ்வு மானானது புறமெனும் பெருவாழ்வு மழுவானது அகமெனும் இல்வாழ்வு மானானது புறமெனும் பெருவாழ்வு மழுவானது அரக்கனை மிதித்தாலும் இரக்கத்தை மதித்தாலும் அரக்கனை மிதித்தாலும் இரக்கத்தை மதித்தாலும் அம்பலம் பொன்னானது ஆடும் அம்பலம் பொன்னானது நாட்டிய கலையங்கள் நாயகனல் நாளில் கூட்டிய கலையல்லவா வந்தோம் வந்தோம் என்று பலர் கூடுவார் அருள் தந்தோம் தந்தோம் என்று அவனாடுவார் வந்தோம் வந்தோம் என்று பலர் கூடுவார் அருள் தந்தோம் தந்தோம் என்று அவனாடுவார் உணர்ந்தோம் உன்னை என்று அவர் பாடுவார் அவர் பாடுவார் இந்த உலகங்கள் அவனோடு உறவாடி நடமிடும் நாட்டிய கலையங்கள் நாயகனல் நாளில் கூட்டிய கலையல்லவா நம்ம ஊர்ல நடக்கிற திருவிழாவுக்கு பக்கத்தூர்ல இருந்தெல்லாம் ஜனங்க வந்து கூடி இருக்காங்க நாம உள்ளூர்லயே இருந்துகிட்டு போகாம இருக்கலாமா வாங்க போயிட்டு வரலாம் செய்யற தொழிலே தெய்வம்னு நம்புறவங்களுக்கு கோயில்ல போய்தான் சாமி கும்பிடணுங்கிறது இல்ல தன் வேலையிலும் கடமையிலும் அக்கறை இல்லாம வழிபாடு பூஜைன்னு சொல்லி பொன்னான நேரத்தை வீணாக்கலாமா அத அந்த கடவுளே விரும்ப மாட்டார் நல்லா இருக்கு நீங்க பேசுறது அப்ப சாமி கும்பிடுறவங்க எல்லாம் வேலை வெட்டி இல்லாதவங்களா இன்னைக்காவது நீங்க மறுக்காம என் கூட வந்துதான் நீலா நீ வேணும்னா போயிட்டு வா நாளைக்கு மறுநாள் சந்தை எனக்கு ஏகப்பட்ட வேலை பாக்கி இருக்கு அக்கா நீங்க இன்னும் கோயிலுக்கு போகலையா போகணும் ஆமா நீ போகலையம்மா அம்மா கூட்டம் அதிகமா இருக்குடி நீ வீட்டுல இருன்னு சொல்லிட்டு போயிட்டான் நீ இன்னும் போகலனா உங்க கூட போகலான்னு வந்தேன் என்னைய அழைச்சிட்டு போறீங்களா அக்கா மாமா ஓகே மாமா இல்ல சரஸ்வதி எனக்கு நிறைய வேலை இருக்கு
எல்லாம் வேலை இருக்கு உங்களுக்கு மட்டும்தானா கோவில்ல கரகாட்டம் சதுர்கச்சேரி எல்லாம் இருக்கா சாமி ஊர்வலம் போகும்போது பூக்கூவோ வான வெடிக்கலாம் நடக்குமா ஒரே வேடிக்கையா இருக்கும் வாங்க மாமா நீலா பாத்தியா பக்தி தேடி முக்தி தேடி கோயிலுக்கு போறவங்களை விட இந்த மாதிரி வேடிக்கை பார்க்க போறவங்க தான் அதிகம் சரி சரஸ்வதிக்காக நானும் வர்றேன் வேடிக்கை பார்த்துட்டு வருவோம் நாங்க கூட்டிட்டு வந்திருக்கறப்போ பத்ரமா பாத்துக்காம விட்டுடுவோமா சரி சரி போடி அவாவா யார் யாரோட சேரணுமோ அவாவோட தான் சேரணும் பாத்துக்கலாம் உன்னை பேசிக்கிறேன் நீல இந்த சின்ன விஷயத்துக்கு இந்த அம்மா ஏன் இப்படி கோவப்படுறாங்க இந்த அம்மாவுக்கு அவங்களை தவிர மத்தவங்க எல்லாம் தாழ்ந்தவங்கன்னு நினைப்பு இவங்க மனசுல இருக்கக்கூடிய இருளை போக்காத ஆண்டவனா நமக்கு முக்தியை கொடுக்க போறான் இத பாருங்க கோயில் பிரகாரத்துல நின்னுக்கிட்டு இப்படி எல்லாம் பேசாதீங்க வாங்க போலாம் நமச்சிவாயம் பா அக்கா பாத்துட்டு வரேன் அம்மா கிட்ட சமாளிச்சுக்கோங்க ஏண்டா கண்ணு நேத்து ராத்திரி தானே அடி அடின்னு அடிச்சு கொன்ன அவங்க அம்மா மறுபடியும் அங்க போற உனக்கு என்ன ஆச்சோன்னு அக்கா கவலைப்படுவாங்க பாத்துட்டு வந்தீங்கன்னா அவங்களுக்கு நிம்மதி எனக்கு சந்தோஷமா இருக்கும் சரி போயிட்டு சீக்கிரம் வந்துடும் பக்குவமாசத்துக்கு பதிலா வெறுப்பு தான் வளரும் நான் ஏண்டி பேச போறேன் இப்போ உங்க பேச்சுதான் அம்பலத்துக்கே ஏறி போச்சே உங்க பிரச்சாரம் பொல்லாதவன் வாயாடின்னு நீங்களே ஊர்புறம் சொல்வில் போயிருக்கே நீ வாரி உள்ள ஆமா நான் சொல்லித்தான் உன்னை பத்தி இந்த ஊருக்கு தெரியும் நமச்சிவாயம் நமச்சிவாயம் ஐயா எங்க இருந்து வரீங்க நான் பள்ளக்குறிச்சில இருந்து வர்றேன் இருக்கு எங்க ஊர்ல மாரியம்மன் திருவிழா கூத்து பொண்ணு என்ன பணம் கேக்குறீங்க சாப்பாடு போட்டா சாப்பாடு போடாமலா சாப்பாடு முக்கியம் ஏண்டா பறக்குற நீ அவசரப்படுறத பார்த்தா அவரையே ஐயோ நீங்க பயப்படாது எல்லாம் போட்டுறேன் என்ன பணம் கேக்குறீங்க நீங்க என்ன தாரீங்க 25 பணம் தர்றேன் 10 26 28 கொடுங்க எதுக்காக நான் கேக்குறேன்னா என்கிட்ட இருக்கிற குழந்தைகள்லாம் இதே மாதிரி நான் ஒருத்தன் தான் இப்படி அதனால கூத்து மட்டமா இருக்கும் நினைச்சாதீங்க சபை நிறைஞ்சி இருக்கும் சபை நிறையிலோ நிறையிலையோ மேட நிறைஞ்சிருக்கும்னு சொல்றேன் அப்ப இருந்தாங்க அச்சாரம் அப்ப நான் போயிட்டு வரட்டுமா வாங்க வணக்கம் போயிட்டு வரேன் சரி அப்ப குருவே இடியா பகிரிக்கு போறாளா உன்னை இடிச்சிருவேன் அடி வாங்கி சாக போறேன் போறேன் என்னடா குஞ்சாரவா முருகா ஏண்டா நாட்டுக்கு சந்தைக்கு வரல நேத்து மட்டும் இல்ல இனிமே என்னைக்குமே சந்தைக்கு வர மாட்டேன் அட பாவி தொழில விட்டுட்டு சோத்து என்ன பண்ணுவ என்னடா பெரிய தொழில் இப்ப நான் செய்ய போற தொழில் இருக்கு அதுல சோறும் கிடைக்கும் இந்த மாதிரி சுகமும் கிடைக்கும் அப்படி என்னடா தொழில் அப்படி கேளு குடுங்கடா வெளியாறு வந்து கட்டா விழுந்து விழுந்து அமுக்குறாங்க குஞ்சாரம் கூத்து போட போறேன் கூத்து போனா ரொம்ப செலவாகுமே ஆகட்டுமே என் கையில 300 பணம் இருக்கு இன்னும் 200 பணம் தான் தேவை 200க்கு எங்க போவேன் எங்க போகவா நம்ம பாணக்கட பரமசிவன் இருக்கானே அந்த பணத்தை நான் தாரேன் என்ன கூட்டி சேர்த்துக்கிறான் அலையிறான் சேர்த்துக்க வேண்டியானே அங்கதான ஒரு சிக்கல் இருக்கு என்ன சிக்கல் நம்ம மாட்டுக்கார மாடசாமி இல்ல அந்த பணத்தை நான் தாரேன் என்ன கூட்டி சேர்த்துக்கிறான் அலையிறான் முருகா என்ன சேர்த்துக்கப்பா உன் கையில பணம் இருக்கா பணமா இல்ல ஆனா காகரி கடை இருக்குது கடைய வித்துட்டு வந்துருங்க அதுவும் சரிதான் முருகா எனக்கு ஒரு தங்கச்சி இருக்குது அது ரொம்ப நல்லா பாடும் சின்ன பையா அண்ணனுக்கு ஆப்ப கடையில ஆப்ப வாங்கிட்டு வாடா கொம்பேறி கிணத்துல தண்ணீர சிங்காரம் உனக்கு இப்படி ஒரு தங்கச்சி இருக்குன்னு இவ்வளவு நாளா நீ சொல்லவே இல்லையே அதுக்கு ஒரு சந்தர்ப்பமே இல்லையே வந்துருச்சு
அப்ப அதுக்கு ஒரு நல்ல வேஷமா அதுக்கு தான் நல்ல வேஷமே அப்ப நான் போயிட்டு நாளைக்கு வரேன் மறந்துடாத கடையை வித்துட்டு பணத்தோட வா அப்புறம் கையோட தங்கச்சி ஆட்டிக்கலாம் சரி அழைச்சு வந்துறேன் வரட்டுமா இதங்க 200 பணம் கொண்டு வந்துருவா நம்ம கையில 300 பணம் இருக்குன்னு வீராப்பா சொல்லி விட்டமே என்ன செய்யறது சாரி இந்த சின்ன பையனை வச்சு ஏதாவது பண்ணிக்கோ அட்டா சரி